ஓடிடி வெளியீடுகளை தணிக்கை செய்ய கோரிய மனு மீது பதிலளிக்க மத்திய அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய காலகட்டத்தில் ஓடிடி தளங்களை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக வெளியாகி வருகிறது. இந்நிலையில் ஓடிடியில் வெளியாகும் வெப்சீரிஸ், தொடர்கள், படங்கள் இவை அனைத்தையும் இளம் தலைமுறையினர் பார்க்கின்றனர். இதனால் அவர்களுக்கு உளவியல் ரீதியாகவும் அவர்கள் பாதிக்கப்படுவதாகவும், எனவே ஓடிடி வெளியீடுகளை தணிக்கை செய்ய வேண்டும் என கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் இது தொடர்பாக பதிலளிக்க மத்திய அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சகாய பிரதீபா இணைந்திருக்கிறார். என்ன விவரம் சகாய பிரதீபா? ஆனந்தி, ஓடிடி தளத்தில் வெளியாகும் சினிமா, வெப்சீரியல்கள், தொடர்கள் போன்றவற்றை தணிக்கை செய்து ஒழுங்குபடுத்த உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக மத்திய உள்துறை செயலர், மத்திய தொலைத்தொடர்புத்துறை செயலர், மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதிசிவம் என்பவர் மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் இந்தியாவில் திரைப்பட தணிக்கை வாரியம் 1952 உருவாக்கப்பட்டது. ஒழுக்கம், அறம் மற்றும் கலாச்சாரத்தை மீறும் வகையிலான காட்சிகள், வசனங்கள், பாடல்கள், நடிகர்களின் அசைவுகள் இருப்பின் அவற்றை திரைப்பட தணிக்கை சட்டத்தின் கீழ் இந்திய திரைப்பட தணிக்கை வாரியம் தணிக்கை செய்து வெளியிடும். ஆனால் ஓடிடி தளத்தில் ஒளிபரப்பப்படும் சினிமா, வெப்சீரியல்கள், தொடர்கள் ஆகியவை அவ்வாறு தணிக்கை செய்து வெளியிடப்படுவதில்லை. ஓடிடி தளத்தில் வெளியாகும் தொடர்கள் போன்றவற்றில் வன்முறை, போதைப்பொருள் பயன்பாடு, ஆபாச பேச்சுக்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றக்காட்சிகள் போன்றவை ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. நாளுக்கு நாள் ஓடிடி தளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் உயர்ந்து வருகிறது. இது தொடர்பாக நடவடிக்கை கோரிய மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆகவே ஓடிடி தளத்தை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக, அதாவது ஓடிடி தளத்தில் வெளியாகும் சினிமா, வெப்சீரியல்கள், தொடர்கள் போன்றவற்றை தணிக்கை செய்து ஒழுங்குபடுத்த உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வு வழக்கு தொடர்பாக மத்திய உள்துறை செயலர், மத்திய தொலைத்தொடர்புத்துறை செயலர், மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சகாய பிரதீபா.